ஸ்ரீமதே வரதராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவராஹ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச ராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீவிஷ்ணுச்சித்தகுலநந்தனகல்பவல்லீ ஸ்ரீரங்கராஜஹரிச்சந்தனயோகதிருஷ்யாம் சாக்ஷாக்ஷமாம் கருணயா கமலாமிவான்யாம் கோதாமனன்யசரணம் பிரபத்யே. நீலாதுங்கஸ்தனகிரிதடீசுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதசிதசித்தமத்யாபயந்தி ஸ்வோசிஷ்டாயாம் ஸ்ருஜநிகழிதம் யாபலாத் கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயஹ. நமஸ்ஸதசே. நாம் பரமபதம் என்று அழைக்கின்றோமே, அந்த மோக்ஷமானது சாலோக்கியம், சாமீபியம், சாரூபியம், சாயுஜ்யம், சாஷ்டிதா என்றதான ஐந்து உட்பிரிவுகளை கொண்டது. அந்த ஐந்து உட்பிரிவுகளிலே சாயுஜ்யத்தையும் சாஷ்டிதாத்தையும் இந்த ரெண்டை மட்டும் இந்த கூடாரை வெல்லும் சீர்பாசுரமானது சொல்றது. சோஷ்ணுதே சர்வான் காமான் சஹன்னு சொல்லித்து வேதம். இது சாயுஜ்யம். வால்மீகி ராமனும் ஹனுமானும் ஒரே பாத்திரத்தில் சாப்பிட்டா அப்படின்னு எழுதுகிறார். சுக்ரீவனை போலவோ அல்லது விபீஷனை போலவோ வேறு பலங்களிலே ஆசையற்றவன் அனுமன். உபகாராய சுக்ரீவா ராஜ்யகாங்கி விபீஷணா நிஷ்காரணாய ஹனுமன் தத்துல்யம் சகபோஜனம்னு. இப்போ இந்த தனக்கு சமமாக அனுமான பாவித்து ஒரே கலத்திலிருந்து இரண்டு பேரும் உணவு உண்கிறார்கள் என்றால் அதுக்கு என்ன காரணம்? தன்னிடம் சீதையை சேர்ப்பித்ததற்கு பிரத்யுபகாரம் பண்ண வேண்டுமானால் என்ன பண்ணணும்? இப்போ பிரத்யுபகாரங்கிறது எல்லா விஷயத்திலையும் பண்ண முடியாது. இப்போது இவர் திருப்பி அதே மாதிரி பண்ணணும், ராவணன் சீதையை அபகரிச்சுன்னு போனால் அந்த ராவணன்கிட்டேருந்து இவர் தூது போய் மீட்டு கொடுத்து இப்போ சீதையை கொண்டு ராமன் திருவடியிலே சேர்த்தார்னு வச்சுப்போம். இப்போ இதுக்கு ராமன் பிரத்யுபகாரம் பண்ணானா என்ன பண்ணும்? ராமனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு அங்கே கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அம்டியா வந்ததுக்கப்புறம் அதை ஒரு ராட்சசன் அபகரிச்சுட்டு போனோம். அப்போது இந்த ராமன் போய் அந்த ராட்சசனை அபகரிச்சுட்டு போனவனே இந்த ஹனுமனுடைய ஆம்டியாவை மீட்டு கொண்டு வந்து ஹனுமனுக்கு கொடுக்கணும். இது சாத்தியமா? சிலவத்துக்கு நாம் பிரத்யுபகாரம் ஒன்றுமே பண்ண முடியாது. அதில் இதுவும் ஒன்று. உபகாரிக்கு பிரத்யுபகாரம் பண்ண நினைப்பது அந்த உபகாரிக்கு தீமையே நாம் வேண்டிக் கொள்வதாக அமையும். இப்படிப்பட்டதற்கு சாயுஜ்யம்னு பேர். அதாவது சாயுஜ்யம் என்பது அனுபவிக்கப்படும் பொருளில் வேற்றுமையின்றி இருத்தல். இங்கே ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டு பேரும் மோட்சத்திலே அனுபவமுடையவர்கள். அவர்கள் அந்த எம்பெருமான் எத்தையெல்லாம் அனுபவிக்கிறானோ அத்தையே இந்த ஜீவாத்மாவும் அனுபவிக்கிறான். அதனாலே அந்த அனுபவிக்கும் பொருளிலே வேற்றுமையின்றி இருப்பதுக்கு சாயுஜ்யம்னு பேர். இப்போது இது ஒரே பொருளை அனுபவத்திலே ஏற்றத்தாழ்வு இல்லையா? இப்போது ஒருத்தனுக்கு ரொம்ப ஸ்வீட்டு ரொம்ப நன்னா பிடிக்கும், ஒருத்தனுக்கு பிடிக்கவே பிடிக்காது.
அதனால் இந்த நன்னா பிடிக்கிறவனுக்கு அது சுகமாக இருக்கும், நன்னா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடுவான், வாண்டாதவனுக்கு அது கசப்பாக இருக்கும். அந்த மாதிரி இந்த சாஷ்டிதாங்கிறது இருக்க, அதில் இப்போ ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டு பேரும் அனுபவம் அடைகிறது இதில் மோக்ஷத்தில். அதில் அந்த தான் அனுபவிக்கிறதிலே என்ற எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் இருந்தால் அதுக்கு பேர் சாஷ்டிதான்னு பேர். இந்த ரெண்டையும் தான் இந்த பாசுரம் காண்பிக்கிறது. ஏதாசாமேவ தேவதானாம் சாயுஜ்யம் சாஷ்டிதாகும் சமான லோகதாம் எந்தீன்னு உபனிஷத் சொல்லித்து. திருமங்கை ஆழ்வாரும் இந்த ஸ்ரீராமனும் அனுமனும் ஒரே கலத்தில் சாப்பிட்டதை வாதமாமகன் மர்க்கடம் விலங்கு உண்பன் நான் என்னு ஒன்பொருள் எனக்குமாக வேண்டும்னு பிரார்த்திக்கிறார் தன்னுடைய பாசுரத்தில். கூடாரை வெல்லும் சீர். இப்போ கூடாரை வெல்லும் சீர்னா என்ன அர்த்தம்? இந்த உலக இன்பத்திலே ஈடுபட்டு தன்னை கூடமாட்டேன் என்று பிடிவாதம் பிடிப்பவர்களை தனது வாத்சல்ய சௌலபிய சௌசீல்யாதி குணங்களை காட்டி வெல்பவன் எம்பெருமான், அது அவனுடைய சீர்மை. தன்னை கூடாதவரையும் வெல்லும் சீர்மையுடையவன் எம்பெருமான், அதனாலே கூடாரை வெல்லும் சீர். கூடுபவர் நால்வர், கூடாதவரும் நால்வர். சதுர்வித ஜனா பஜந்தே மாம்னா கீதையில் எம்பெருமானிடத்திலே பக்தி பண்ணுபவர்கள் நான்கு வகைப்படுவர்கள், ஆர்த்தி அர்த்தாச்சி ஜிக்யாசு ஞானின்னு. இந்த ஆர்த்தி இழந்த பொருளை தான் திரும்பவும் பெறவேணும்னு ஆசைப்பட்டு எம்பெருமானை பக்தி பண்ணுறான், அவன் ஆர்த்தி. அர்த்தார்த்தி ஒரு பரம தரித்திரன், அவன் தனக்கு பணங்காசு வேணும், சௌக்கியங்கள்லாம் வேணும், கார் பங்களா வேணும், இப்படிலாம் போய் ஆசைப்பட்டு எம்பெருமான பக்தி பண்ணுறானே அவனுக்கு அர்த்தார்த்தின்னு பேர். இதையெல்லாம் விட்டுவிட்டு என்னுடைய ஸ்வா ஆத்ம அனுபவமே நேக்கு போகிறோம்னு சொல்கிறானே அவன் ஜிக்யாசு, அந்த கைவல்யபரன். ஞானி எம்பெருமானே நீ கொடுக்கறது எதுவுமே வேண்டாம், நான் உனக்கு கொடுக்குறேன், நான் கைங்கரியத்தை கொடுக்குறேன், அந்த கைங்கரியத்தை நீ சுவீகரிச்சுக்கோ, அது போரும்னு சொல்கிறானே அவன் ஞானி. இப்படி ஆர்த்தி அர்த்தாத்தி ஜிக்யாசு ஞானின்னு இந்த நால்வரும் எம்பெருமானை கூடுபவர்கள். கூடாதவர்களும் நால்வரே, மூடன் நராத்தமன் அப்படி, அப்புறம் அபகிருத்தன் அசூரிபவான்னு சொல்கிறா நாலு பேர். அதில் பகவத்கீதையில் அவன் சொல்கிறான், நமாம் துஷ்கிருதனா மூடா பிரபத்யந்தே நராதமாமாயா அபகிருதஜானா ஆசூரிம் பவமஸ்திதான்னு சொல்கிறான். இப்போது எம்பெருமான் கூடாரை வெல்லுவான், ஆனால் கூடியவரிடம் தோற்பான். இப்போது ராவண இரண்யகசிபு மாதிரி எம்பெருமானை கூடமாட்டேன்னு சொல்கிறவாள் அவன் ஜெயிப்பான். ஆனால் எம்பெருமானிடையே நீ உன்னை விட்டால் எங்களுக்கு வேறு கதி இல்லைன்னு யார் அவனோட எப்போதும் கூடியிருக்காளோ அப்படிப்பட்ட வாழ்கிட்ட அவன் தோற்று போடுவான். இதுக்கு பீஷ்மர் உதாரணம் சொல்லலாம், சகதேவனை உதாரணமாக சொல்லலாம். மகாபாரத யுத்தம், அதில் இந்த பீஷ்மர் கிருஷ்ணனை எப்படியாவது நான் ஆயுதம் எடுக்க வைக்கிறேனா இல்லையா பாருன்னு சபதம் பண்ணுறார். கிருஷ ணனுடைய சங்கல்பம் என்ன? தன் ஆயுதமே எடுக்க மாட்டேன்னு. ஒரு நாளைக்கு ரொம்ப கடுமையான போர் ஆக்ரோஷத்தோடு சண்டை போடுறார் பீஷ்மர். பாண்டவ சைன்யத்தில் பாதி போயிடுறது, அந்த அளவுக்கு ரொம்ப ஆக்ரோஷத்தோடு சண்டை போடுறார். பார்க்குறான் கிருஷ்ணன், சரி
இந்த பீஷ்மரை விட்டு வச்சுருந்தா இன்னமும் ஒன்றாகாதுன்னு கையை அப்படி தூக்கி ஏந்துறான். அதில் வந்து சக்கரம் உட்கார்றது. இவர் பொத்துன்னு ரதத்துலேருந்து கீழே குதித்து நெடுஞ்சாங்கடியா கீழே விழுந்து நன்னா தரையோடு நன்னா சேவிக்கிறார். ஏன்னா அந்த எம்பெருமான் தன் கையில் சக்கரதாயத்தோடு இருந்தால் அது அவனுக்கு ஆயுதமாக இவருக்கு தெரியல, பூஷணமாக தெரிகிறது. பீஷ்மருக்கு சேவிக்கிறார். அப்போ தான் அவன் தன் தப்போ வந்து அந்த சக்கரத்தை வாபஸ் வாங்கிக்கிறான்னு வச்சுப்போம். தன் ஆசிரியர்களுக்காக தன் பிரதிஜை கூட மீறுவான். அந்த ஜெயத்ரதன் வதத்துக்கு முன்னால் அந்த பகலை ராத்திரி ஆகி நான் பாருங்க சக்கரத்தை விட்டு சூரியனையே மறைச்சு அந்த மாதிரி தனக்கு ஆசிரியர்கள்ட்ட போனால் தன்னுடைய சங்கல்பத்தையும் மீறுபவன் எம்பெருமான் அவர்கள் தோற்றுக்குவான். இவன் நிஜமாக அப்படியே பட்டவர்தனமாக தோற்றது எங்கன்னா இந்த சகதேவன்ட்ட தான். இப்போது ஒரு மந்திராலோசனை கூட்டுறார் தனுபுத்திரர். அதில் பஞ்சபாண்டவாள், அவளுக்கு வேண்டப்பட்ட ராஜாக்கள், அதுக்கப்புறம் கிருஷ்ணன், எல்லோரும் இருக்கா. அப்போது ஒவ்வொருத்தராக இந்த சண்டையே நடக்காமல் இருக்கணும்னா என்ன வழி அப்படின்னு ஆலோசனை பண்ணிட்டுருக்கா. சகாதேவனுடைய டேர்ன் வர்றது. அவன் எழுந்து சொல்கிறான், ரொம்ப ஈஸி, என்ன பண்ணணும், இந்த கர்ணனையும் அர்ஜுனனையும் நாம்ளே கொண்டு போகணும், அதுக்கப்புறம் இந்த திரௌபதி தலையை நன்னா இழுத்து வச்சு மொட்டை அடிச்சு போடணும், இந்த கிருஷ்ணனை கட்டி போட்டுடணும், இந்த நாளையும் பண்ணம்னா அப்புறம் போருங்கிறதே இருக்காது, மகாபாரத யுத்தமே இருக்காதுன்னா. பகவான் சிரிச்சுண்டு, அந்த முதல்ல நீ சொன்னியே கர்ணனை கொல்லணும், அர்ஜுனனை கொல்லணும், திரௌபதியை நன்னா மொட்டை அடிக்கணும் தலையெல்லாம் சொன்னியே, அது வேணால் ஒரு கால் நடந்தாலும் நடக்கலாம், என்ன உன்னால் கட்ட முடியுமாடான்னா கட்டி காட்டுறேன் பாருன்னா. அதே மாதிரி அவன் அந்த எம்பெருமானையே பிரார்த்திச்சுண்டு ஒரு சாதாரண சின்ன நாடா மாதிரி இருக்கிற ஒரு கைத்தால் கட்டினான். எம்பெருமானால் அவத்துக்க முடியல, ஏன்னா அது பக்திங்கிற கட்டு, அதனால் அது அவனால் விலக்கிக்க முடியல. ஏய் நீ சொல்கிறதெல்லாம் கேட்குறேன், என் கட்டை அவுத்துட்றான்றான் கிருஷ்ணன். அப்போது சரி நான் ரெண்டு கேட்குறேன் அதை சொல்லு, அதுக்கு வரம் கொடு அப்படின்றான். என்ன அந்த ரெண்டு வரத்தை எம்பெருமான் கொடுத்தான், அது எப்போது நீ எங்களோடையே இருக்கணும் அப்படிங்கிறது ஒன்று. இந்த மகாபாரத யுத்தத்தில் எங்களுக்கு ஜெயிச்சு கொடுக்கணும், இப்படி அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் சரி, நீ எதை சொன்னாலும் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னா எங்கள்கிட்ட அவுத்து விடணும்னா அப்புறம் அவுத்து விட்டான். இப்போது இந்த சகாதேவனிடத்தில் எம்பெருமான் தோற்றானா இல்லையா, கிருஷ்ணன் தோத்தானா இல்லையா, அதனால் அந்த கூடியவரிடத்திலே தோற்பான், கூடாரை வெல்லுவான், கூடியவரிடத்திலே தோற்பான். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. கோவிந்தாங்கிறது பசு போன்றதான ஜீவர்களை காப்பாற்ற எண்ணங்கொண்டதனாலே அவனுக்கு கோவிந்தன். இப்போ கோவிந்தானா ரக்ஷகன் அர்த்தம். அது இந்த எம்பெருமானுக்கு சுவாபாவிகமாகவே அந்த ரக்ஷகத்துவம் இருக்குது. இந்த கோவிந்தா என்பது இந்த திருநாமதேயம் இருக்கே, அது பாஞ்சாலிக்கு புடவை சுரந்த திருநாமம் இரேன்றார் பட்டர். இந்த கோவிந்தன்கிறதான பதத்துக்கு அந்த சப்தம் இருக்கே, அதுக்கு நிறைய வியாக்கியானங்கள், அதுக்கு அந்த விக்கிரக வாக்கியங்கள் இதெல்லாம் நமக்கு சொல்லிருக்கா. அதில் இந்த கோவிந்த சப்தத்தை காம் விந்தேயமிதி கோவிந்தா அப்படின்னு இந்த உலகத்தை உத்தாரணம் பண்ணதுனாலே வராக அவதாரம் எடுத்து அவனை கோவிந்தான்னு சொன்னான். சரி,
அதுக்கு மட்டும்தானா? அப்புறம் எத்தனையோ கோவிந்தன் வருதே அப்படின்னா, அங்கே அந்த கோவிந்த சப்தத்தை மூணு இடத்துல சொல்கிறார். 27வது பாசுரம், 28வது பாசுரம், 29வது பாசுரம். இந்த கூடாரை வெல்லும் சீர் கரவைகள் பின் சென்று சிற்றஞ்சிறுகாலே மூழ்லியுமே இந்த கோவிந்த சப்தம் வருது. இதில் இது ஏன் ஆண்டாள் மூன்று பாசுரங்களிலே மூணு தடவை கோவிந்தா கோவிந்தான்னு சொல்கிறா? மற்ற எங்கேயுமே இப்போ நாராயண சப்தம் மூணு இடத்துல வந்தது. அது மாதிரி இந்த நாராயண சப்தம் அது அங்கே ரக்ஷகன்கிறதுனாலே வரலாம். இந்த கோவிந்தன் மாடு மேய்ச்சவனை போய் கோவிந்தன் கோவிந்தன் ஏன்னு சொல்லுவானே என்ன? அது இல்லை. இப்போ நாமளும் சங்கல்பம் பண்ணிக்கிறோம், அஷ்டஸ்ரீ கோவிந்த 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 மகாபுருஷே விஷ்ணுராஜ்யா சொல்கிறோமா, மூணு தரம் பண்ணுறோம் கோவிந்தா. திருப்பதியில் போய் அது ஆண் பெண் அடங்கலும், அவன் என்ன ஜாத்தியாக இருக்கட்டும், என்ன வர்ணமாக இருக்கட்டும், என்ன ஆசிரமமாக இருக்கட்டும், என்னன்னு சொல்கிறான், கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்றான். இப்போது திருமலையப்பனை ஏன் கோவிந்தான்னு சொல்கிறாங்க? என்ன கோவிந்தனே இல்லையே, அவனை திருமலையப்பான்னு சொல், இல்லை வெங்கடாஜலபதினு சொல், இல்லை சீனிவாசன் சொல், பிரம்மணி சீனிவாசேன்னு சீபாஷ்யம் ஆரம்பத்திலேயே சொல்கிறாரோனோ பாஷ்யக்காரர், அந்த மாதிரி சீனிவாசன்னு சொல், இல்லை இப்போ இந்த காளி பேரை ஒன்று சொல்லி சொல்கிறாள அது மாதிரி பாலாஜின்னு சொல், இல்லை அந்த தெலுங்கில் ஏழு குண்டல வாடான்றாலே ஏழுமலைக்கு அதிபதியாக இருக்கிறவனே அப்படி சொல், அதெல்லாம் விட்டு விட்டு ஏன் கோவிந்தான்னு சொல்லுவானேன் அப்படின்னா, அது அத்தி அற்புதமான விஷயம். இந்த திருமலையப்பன் இருக்கான சீனிவாசன், அவன் குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலம் அளந்த பிரான் பரன் சென்று சேர் அப்படின்றார் ஆழ்வார். இப்போது குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் யார்? கோதோத்தாரணம் பண்ணி இந்த இடையர்களையும் அந்த ஐப்பாடி காப்பாற்றினவன் யார்? கிருஷ்ணன். அந்த மாடு மேய்ச்சவனான கிருஷ்ணன். அப்போது கிருஷ்ணன் ஒரு கோவிந்தன். அதுக்கப்புறம் இந்த பூமியை உதாரணம் பண்ணானே அவன் ஒரு கோவிந்தன், அது வராக அவதாரம் எடுத்தவன் ஒரு கோவிந்தன். இப்போது இந்த வராக அவதாரம் எடுத்த கோவிந்தன் அங்கேயே மலையிலேயே இருக்கான். குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலம் அளந்த பிரான் யார்? அந்த திருவிக்ரம அவதாரம், த்ரீணி பதா விசக்கிரமேன்னு அந்த மூன்று அடியினாலே இந்த ஈரேழு லோகங்களில் ரெண்டு அடியிலிருந்து மகாபலியின் தலையில் ஒரு காலை வச்சு கீழே பாதாள லோகத்தில் அழுத்தினானே, அப்படிப்பட்ட அந்த திரிவிக்ரமன் ஒரு கோவிந்தன். காம்னா உலகம், இந்த உலகத்தை அளந்தவன், அதனாலே அவன் கோவிந்தன். அப்புறம் இந்த உலகத்தை உத்கரித்தவன் வராகன். ஏன்னா அந்த ஹிரண்யாக்ஷன் அந்த பூமியை எடுத்துட்டு கீழே போய் சாதல் லோகத்தில் படுத்துனுட்டான், அவன்கிட்டேருந்து அந்த இதை கொண்டு அவனை கொன்று மீட்டு எடுத்துன்னு வந்தாருங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அதனால் இந்த மூன்று கோவிந்தர்களும் குன்னமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலம் அளந்த பிரான் பரன் சென்று சேர், ஏன்னா அது க்ஷேத்திரமே வராக க்ஷேத்திரம்னு பேர். இன்றைக்கும் அந்த வராகனுக்கு திருவாராதனை ஆனத்துக்கு பிற்பாடு தான் திருவேங்கடமுடையானுக்கே திருவாராதனம். அதனால் அந்த மூணு பேரும் கிருஷ்ணன், திருவிக்ரமன், வராகன் மூணு பேரும் சேர்ந்து அந்த திருவேங்கடம் மலையானாலாம், திருவேங்கடவனால் திருவேங்கட மலையானா, அதான் திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொட நம்பினை ஓயுமே. ஆழ்வாருக்கு அப்போவே தெரியும் இவன் கையில் வாட்சு கட்டி விட்டுடுவான், வைகுண்டம் காம்ப்ளெக்ஸில் ஜெயில் மாதிரி அடைச்சி போட்டுருவான்னு தெரியும். அதனால் ஏன்டா அவ்வளவு கஷ்டப்படுறங்கோ, என்ன அந்த மலையை பார்த்து கையை கூப்பி நன்னா விழுந்து சேவிச்சுட்டு போ, உனக்கு போகிறோன்னு விட்டார். குன்னமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலம் அளந்த பிரான் பரன் சென்று சேர் எங்கட மாமலை ஒன்றுமே தொழ நம்பினை ஓயுமே. நம்ம பாபமெல்லாம் போயிடுன்றாரே,
அந்த மாதிரி இங்கே மும்முறை கோவிந்த நாமம் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஆண்டாளும் 27வது 28வது 29வது பாசுரங்களான கூடாரை வெல்லும் சீர் கரவைகள் பின் சென்று சிற்றஞ்சிறுகாலே மூணு பாசுரத்திலேயும் கோவிந்தாவை சொல்கிறதுக்கு என்ன தாத்பரியம்னா, இந்த மூன்று கோவிந்தர்களையும் உத்கோஷிக்கிறாள் அப்படின்னு அங்கே அந்த ஒழிவில் காலமெல்லாம்ங்கிற பதிகத்தில் நம்மாழ்வார் குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன்கிறது அந்த பாசுரத்தினாலே அதி அற்புதமாக அதை விளக்கி போந்தார். உந்தன்னை பாடிப்பறை கொண்டு உந்தன்னை ஆசிருத வியாமோகமுள்ளவனான உன்னை அந்த பிரபன்னர்களான எங்களை நீ ஸ்வஜனனாக நினைக்கிற, அப்படி எங்களை ஸ்வஜனன பிரியனான உன்னை பாடிப்பறை கொண்டு, பாடுவதென்பது துயத்தை அனுசந்தானம் பண்ணுவது, பறை என்பது ஷரணாகதி, கொண்டுனா செய்துன்னு அர்த்தம். அப்போது துயத்தை கொண்டு ஷரணாகதியை அனுசந்தானம் பண்ணி அப்படின்னா என்ன, துவய மந்திரத்தினாலே ஷரணாகதியை செய்துன்னு அர்த்தம். ஆச்சாரிய முகேன துவயானுசந்தானத்துடன் பகவான் திருவடிகளிலே பிரபத்தியை செய்ய வேணும் என்பதை மிக ஸ்பஷ்டமாக இந்த இடத்திலே காட்டுறாள் ஆண்டாள். நாடு புகழும் பரிசினால், இங்கே நாடு என்பது இடவாகு பெயர். போ காந்தி இறந்ததை கேட்டு உலகமே கண்ணீர் வடித்தது, உலகமே அழுதுதுன்னு சொல்கிறான். இப்போது அந்த உலகத்துக்கு கண்ணாக இருக்குது கண்ணீர் வடிக்கிறதுக்கு, இல்லை அதுக்கு என்ன இது இருக்கா அழகிறதுக்கு, அதெல்லாம் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உலகில் உள்ள மக்களெல்லாம் அழுதார்கள் அப்படின்னு. அப்போ இந்த இடவாகு பெயரில் இதை வச்சுக்கணும். அப்போ நாட்டில் இல்லை நாடு புகழும் பரிசினால்னா நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம்னு அர்த்தம் பண்ணிக்கணும். இது இந்த நாட்டில் உள்ளவர்கள் என்ன புகழ்வா, இவனை ஒரு சிஷ்யனை இன்னார் சிஷ்யர் இவர்னு புகழ்வா, அந்த புகழ் தான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இங்கே ஸ்ரீவைகுண்டத்திலே நித்தியமுக்தர்களெல்லாம் புகழும்படியான சன்மானத்தை பெறுகின்றனர். இந்த முக்தாத்மா விரஜாநதி ஸ்நானம் பண்ணிட்டு வந்தட போன உடனேயே அவனுக்கு சம்மானம், அந்த 500 அப்சஸ்ரீகள் அவனை வரவேற்கிறார். சதம் மாலா அப்படிங்கிற ஸ்லோகத்தை சொல்கிற மாதிரி 100 பேர் கையில் மாலையை ஏந்தின்னுருக்கா, 100 பேர் அவனுக்கு கண் மையை ஏந்தி அஞ்சனம்னு சொல்கிறதானா அந்த மையை வச்சுட்டுருக்கா, 100 பேர் வாசன திரவியங்களை வச்சுட்டுருக்கா, 100 பேர் வஸ்திரத்தை வச்சுட்டுருக்கா, 100 பேர் ஆபரணங்களை, இப்படி அவனை பிரம்மாலங்காரம் பண்ணுறான். அந்த எம்பெருமானை ஒத்த திருமேனி, அவனுக்கும் சங்கு சக்கரம், அதுவுக்கும் 4 திருக்கரங்கள், அந்த தேஜஸ் மனம் யசஸ் ஞான விகாசம் எல்லாம் எம்பெருமான மாதிரியே, அந்த பிராட்டியுடன் சேர்ந்த எம்பெருமானை இவன் அனுபவிக்கிறான். அகமன்னம் 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 அகமன்னாதோஹமன்னாத. அப்புறம் பகவான் எங்கெங்கெல்லாம் போகிறானோ வைகுண்டத்திலிருந்து அங்கங்கெல்லாம் தானும் போகிறான். காமான்னி காமரூப்யனு சஞ்சரன்னு சொல்லித்து வேதம். இப்படி பகவானை அனுபவிக்கிறான். அப்படிப்பட்ட அந்த அனுபவமாகிற திறமைக்கு பரிசு, அந்த ஞானத்துக்கு சம்மானம். இப்போ இதில் நாடு புகழும் பரிசினால் நன்றாக நன்கு முக்தனானவன் பிரம்மானுபவத்தில் மூழ்கி திளைப்பதனாலே, ரொம்ப நன்னா இருக்குன்னு சொன்னால் என்ன அர்த்தம், அது மிகச்சிறந்ததாக அமைகிறதுன்னு அர்த்தம். சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே, சூடகம்ங்கிறது கையிலே அணிகின்றதான ஆபரணம். கைக்கு ஆபரணம் எது,
இந்த ரெண்டு கையும் கூப்பிட்றது தான். இந்த அஞ்சலி இருக்கே, இந்த அஞ்சலி பிரணாமம்னு சொல்கிறாளே, வந்தனம்னு சொல்கிறாளே, இதனிடையும் கூப்பிட்றது ஈத்தை காட்டிலும் ஒரு வசத்தியான ஆபரணம் கைக்கு கிடையவே கிடையாது. வாசோகிருத்வா தினகரசிதா சந்நிதோ வல்லவீனாம் லீலாஸ்மேருதோ எழுதாம் அஸ்தித குந்தசாகாம் சவ்ரீடாபி சதுமேதாபி அப்படின். அப்போது அங்கே அஞ்சலிம்னு சொல்கிறாரோனா அந்த அஞ்சலிம் யாசமானஹான்னு அந்த அஞ்சலியை அது கைக்கு நாம் அணியும் ஆபரணம். இதை சமுத்திரராஜன்கிட்ட ராமன் சரணாகதி பண்ணார். அது அந்த சரணாகதி ஒரே ஒரு சரணாகதி பொய்த்தது என்றால், இப்போ பரதனுடைய சரணாகதி அது பொய்க்கலை, அது விபுலமா சபலமானா அது சபலம்தான், விபுலம் இல்லை. இதுதான் நம்ம பூர்வாச்சாரியர்களுடைய ஒரு திருடமான கொள்கை. ஏன்னா அவன் எதை கேட்டு வந்தான், ராமன் திரும்பி வரணும்னு கேட்டு வந்தான் இல்லையா. இப்போது அதுக்கு முன்னாலேயே அங்கே இந்த பிரம்மாதி தேவர்கள் சரணாகதி பண்ணும்போது எம்பெருமான் அவளுக்கு என்ன அபயப்பிரதானம் கொடுத்தான், அந்த ராவணனை கொன்று உங்கள் கஷ்டத்தெல்லாம் தீக்கிறேன்னு. இப்போது அதுக்காக வனத்துக்கு வனவாசம் கிளம்பியும் ஆச்சு. இப்போது இவன் போய் பண்ணான்னாக்க என்ன அர்த்தம்? அப்போது தான் ஏற்கனவே பண்ணத்துக்கு மீறுறதாகுமே, அதனால் அது அவனுக்கு 14 வருஷம் கழித்து அவன் சொன்னது நடந்தது, உடனே நடக்கலை. அதனால் அது சபலம்தான், விபுலம் இல்லை அப்படின்னு நம்ம பூர்வர்களுடைய கருத்து. இதுக்கு ஒரு உதாரணத்தை ஸ்மிருதாச்சாரியன் காட்டுவார். பாஷ்யக்காரர் அவருடைய 120வது வயசுலேயும் கூரத்தாழ்வான் அவருடைய 127வது வயசுலேயும் இருந்த காலம் அது. ஒரு நாளைக்கு இவர் திருவாய்மொழி அனுசந்தானம் பண்ணிருக்கார். சூழ் விசம்பனிமுகில் தூரியம் முழைக்கினு அந்த 10வது பத்தில் 9வது பதிகம் வர்றதே, அதில் இவள் வந்து இங்கேருந்து போகிற பரமபீச்சு போகிற இந்த பிரபன்னன் இருக்கானே முக்தாத்மாவாக போகிறவன், அவனுக்கு அங்கே இருக்கிற நித்திய முக்தர்களெல்லாம் பூர்ணகும்ப மரியாதை பண்ணுறான்னு. அதை கேழ்வன் இவருக்கு பாஷ்யக்காரருக்கு முன்னால் நாம் போகணும், அங்கே முன்னால் நாம் போனால் தான் இவருக்கு நாம் வந்து மரியாதை பண்ண முடியும். இல்லை ஒரு கால் பாஷ்யக்காரர் முன்னால் பரவ போயிச்சு, அடியன் பின்னால் பரமபுரத்துக்கு போனேன்னா அவர் எனக்கு விவேக்கும். ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு பூரண கும்பம் வைக்கப்படாது, சிஷ்யன்தான் ஆச்சாரியனுக்கு வைக்கணும், அதனால் நாம முந்திக்கணும்னு அன்றைக்கி ரங்கநாதரை சேவிக்கும்போது கண்ணு தெரியாது இல்லையா, பிடிச்ச ஆயிடுச்சுன்னு போவாள். அப்போது அவர் ரங்கநாதா நான் சொல்கிறத இல்லைன்னு மறுக்காமல் கொடுக்கணும்னார், உமக்கு இல்லாதையா சொல்லுங்கன்னு. அப்புறம் இப்போ எனக்கு இன்றைக்கே நீ பெருவீடு கொடுக்க வேணும், எனக்கு மோட்சத்தை இன்றைக்கே கொடுக்கணும்னு பிரார்த்திச்சார். பெருமாளும் தந்தோம்னு சொல்லிட்டார். இவரை ஐச்சுண்டு போனான்தான், அங்கேருந்து ஓடி வந்தான் பாஷிக்காரர் மடத்தில் வந்து, இது மாதிரி என்ன நியாயம் பாருங்கோ, கூரத்தாழ்வான் இன்றைக்கே எனக்கு மோட்சம் போகணும்னு எம்பெருமான்கிட்ட பிரார்த்திச்சுட்டார். எம்பெருமானம் தரேன்னு ஒத்துணுட்டார்னு திக் பிரம பிடிச்ச மாதிரி உக்காண்டிருக்கார். கண்ணிலேருந்து தார தாரியாக ஜலம் பெறுகிறது. கூரத்தாழ்வன் செய்யும்போது என்னை விட்டுட்டு போகணும்னு உன் மனசு எப்படி துணிஞ்சுது, அப்படி நான் என்ன உனக்கு குறை வச்சேன், என்ன பண்ணேன், என்ன அபராதம் பண்ணேன்னு சொல்லேன்னார். ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இன்றைக்கி அந்த காத்தால் பிரபந்த அனுசந்தானம் பண்ணும்போது இந்த 10வது 9வது திருவாய்மொழியில் சூழ் விசம்பணிமுகில் இந்த மாதிரி முன்னால் போகிறவாளுக்கு முன்னால் போனவா பின்னால் வரவாளுக்கு பூரணகும்பம் வைக்கிறதுங்கிறது அங்கே தெரிஞ்சுது, அதனால் அடியேன் முன்னால் போய் தேவரீருக்கு பூரணகும்பம் வைக்கணும்,
நீங்க வந்து கவர்ந்தா சிஷ்யனுக்கு நீர் குருணமும் ஆகிறது. ஸ்ரீவைகுண்டத்திலேயும் இந்த ஆச்சாரிய சிஷ்ய பாவமோன்னு இது பண்ணாராம். இதுக்கு முன்னால் ஒரு இது சொல்லுவாள். அவள் வந்து சொன்ன உடனேயே பாஷியக்காரர் அந்த உட்காந்த உள்ளேந்து எழுந்துண்டு வாசல் வரைக்கும் வந்துட்டாராம், தின்ன வரைக்கும் வந்துட்டார். வந்து போய் என்ன நினச்சிட்டு வந்தாருன்னா, இந்த எம்பெருமானை போய் அதை கேன்சல் பண்ண சொல்லிவிடுறது அப்படின்னு, அதாவது அவர் கொடுக்கப்படாதுன்னு நிர்பந்திப்பட்டு அந்த கூரத்தாழ்வான வைகுண்டம் போக முடியாது தடுத்து விடலாம் அப்படின்னு நினச்சிட்டு எழுந்தார். என்ன பைத்தியகாரதனம் பண்ணேன்? சரி, இப்போது நான் போய் பிரார்த்திச்சா எம்பெருமான் கேட்பார்னே வச்சுப்போம். அப்போது கூரத்தாழ்வான் பரமபதம் போக முடியாதபடி ஆகலாம், அது வேற. ஆனால் எம்பெருமான் கொடுத்த வாக்கு சத்திய வாக்கு இல்லையோ, இப்போது அதை அவன் மீறினான் அவன் சத்தியசந்தன்கிறத போய் அசத்திய சந்தன் ஆகிடுமே. ஏன்னா அவர் பெருவீடு பிரார்த்திக்க தந்தோம்னு அவன் பிரதி உத்தரம் சொல்லிட்டானோனோ, அப்போது அவனை அசத்திய சந்தனாக்கிறதுக்காக நான் இவ்வளவு தூரம் இப்போ நடந்து இங்கே வந்தேன்னு திரும்பி உள்ளே போட்டானான். அந்த மாதிரி நாம் இந்த எம்பெருமானை எப்போதும் சத்தியசந்தனாக தான் வச்சுக்கணுமே தவிர அவனை அசத்தியசந்தனாக்க வச்சுக்கூடாது. கையிலே அணியும் ஆபரணம், அந்த கைக்கு ஆபரணம் இருக்கே அது இரண்டு கையும் கூப்பறது. இது இன்னொரு இதுலேயும் அஸ்மதாச்சாரியம் சொல்லுவார். இந்த பலிக்காத சரணாகதி இருக்கு பாருங்கோ, எம்பெருமான் பண்ணானே, ஆணுகுல்ய சங்கல்பமும் இல்லை, பிராத்திகுல வர்ஜனமும் இல்லை, மகாவிஸ்வாசமும் இல்லை, கார்பண்யமும் இல்லை, கோத்துத்ரோரணமும் இல்லை. இந்த ஐந்து அங்கங்களுடையதானே சரணாகதி பண்ணணும், இந்த அஞ்சுமே அங்கே கிடையாது. ஏன்னா இப்போது ஆணுகுல்ய சங்கல்பம்னா என்ன பண்ணணும், அந்த சமுத்திரராஜனை குறித்து சரணாகதி பண்ணான். அப்போ சமுத்திரராஜனுக்கு எதெல்லாம் மகிழ்ச்சி தரணுமோ அதை பண்ணணும், அதை பண்ணலை. பிராத்திகூல வர்ஜனம் அந்த இப்போ எம்பெருமான் அந்த இடத்துல என்ன பண்ணான்னா, ஆணுகூல்ய வர்ஜனமும் பிராத்திகூல்ய சங்கல்பமும் பண்ணான், எதிரடையாக பண்ணான். ஏன், விசுவாசம் இருந்ததா அவன் வர வரைக்கும் காட்டில லக்ஷ்மணா இடராக்னியாஸ்திரத்தை இந்த கடலை எல்லாம் வத்தடிச்சு விட்றேன்றான், சமுத்திரத்தில் ஜலமே இல்லாத வத்தடிச்சு விட்றேன்றான். இப்போது இது விசுவாசத்தினுடைய இதாது இல்லை, யார் வந்து கார்பண்ய சக்தி இவ்வளவு சக்தி உள்ளவன் சரணாகதிக்கு ஏற்றவனா இல்லையே, அதனாலே அங்கே கார்பண்யமும் இல்லை, அந்த கோப்து திருவரணமும் இல்லை. இப்படி ஐந்து அங்கங்களிலே ஒன்று கூட ஒழுங்காக இல்லை, அந்த சரணாகதி எப்படி பலிக்கும்? அப்போது சரணாகதி பண்ணிட்டு மூணு ராத்தி காத்துன்னு இருக்கான். அங்கே கீழே அந்த சப்த நதிகள் இருக்காளே பத்தினிமார்கள், அவள் கேட்குறாள், ஆக்னேயாஸ்திரத்தை பிரயோகிக்க எடுத்துட்டானே, இப்போது நீங்கள் என்ன பண்ணுவீன்னு. அதெல்லாம் எங்கிட்ட அதுக்கு எதிராக இது இருக்குது, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஒன்றா இந்த பைத்தியக்காரன் இதெல்லாம் சொல்கிறானேன்னு அது கங்கையும் யமுனையும் நேராக எழுந்து மேலே சர்ஃபேஸுக்கு வந்தா, அங்கே எம்பெருமான் படுத்துட்டுருக்கானே அந்த கடற்கரையில் சரணாகதி பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு அந்த வல்லோட இருக்கிறான் வந்தா. இவளை வந்த உடனே சேவிச்ச தீர்க்க சுமங்கலி பவன்னா, இவன் ஆம்படியான தான் கொள்றதுக்கு இப்போ இதை எடுத்துட்டுருக்கான், அவளுக்கு தீர்க்க சுமங்கலி எம்பெருமான் வார்த்தை பொய்யாகுமா? ஆகாது. அதுக்கப்புறம் அங்கே கேட்குறா, காவேரியும் சிந்துவும் கேட்குறா கீழே, இது மாதிரி அதை எதிர்கொள்ள எங்கிட்ட ஆயுதம் இருக்குன்னு நீங்கள் காமிங்கோ என்ன ஆயுதம் வச்சுட்டுருக்கேள், எம்பெருமானே பயப்படக்கூடியதான ஆயுதம் உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்குறா. ரெண்டு கையும் விரித்து காமிக்கிறான், ஒன்றுமில்லை, எம்டி ஹேண்ட், அதில் ஏதோ இருக்கு பாருன்னு காமிக்கிறேன், ஒன்றுமே இல்லையே, ரெண்டு கையும் இருக்கே, ஒரு ஆயுதமும் இல்லையே. இல்லை, இந்த ரெண்டு கையும் இப்படி சேர்த்து கூப்பினா எம்பெருமான் உங்கள்கிட்ட சரணாகதிரான்னு சொன்னால் அஞ்சலி முத்திரை காட்டினா அதில் விழுந்துருவான், எம்பெருமான் ஆக்னேயாஸ்திரம் என்னை ஒன்றும் பண்ணாதுன்றான். அந்த மாதிரி இங்கே அந்த அஞ்சலி இருக்கே அது அவ்வளவு வசதி. அஞ்சலி வைபவம்னே சுவாமி தேசிகன் ஒரு இரகசிய கிரந்தம் பண்ணிருக்கார். தோள்வளையே, தோள்களாகிற புஜங்களிலே அணியும் ஆபரணம், இது பஞ்சசம்ஸ்கார காலத்தில்
ஆச்சாரியால் நமக்கு தோளிலே சங்க சக்கர லாஞ்சனம் பண்ணி வைக்கிறவளோனோ அதுதான் தோள்வளை. அந்த சங்க சக்கர லாஞ்சனம் இருக்கே, அந்த தாபம் இருக்கே, அதுதான் நமக்கு சங்கத்தினாலேயும் சக்கரத்தினாலேயும் இடப்படுகின்றதான அந்த தாபம் இருக்கே, அதுதான் தோள்வளை. தோடே, இப்போது தோடுங்கிறது காதிலே அணிவது. ரகசியமாக சொல்லணுன்னா என்ன பண்ணுறோம், அவன் காதை கடித்தான்னு சொல்கிறோம். காது கிட்ட போய் அவனுக்கு மட்டும் கேட்குற மாதிரி சொல்கிறது ரகசியம். அப்போது ரகசியத்திலே முதன்மையானது திருமந்திரம். இந்த தோட்டுக்கும் கீழே, அதாவது அந்த செவிப்பூன்னு சொல்கிறா பாருங்கோ, அது அதுலேருந்து மாட்டி வச்சிருப்பா. அதனாலே அது திருமந்திரத்திலே பிறந்து துவயத்திலே வளர்ந்துன்னு சொல்கிற கிரமத்தில் செவிப்பூ என்பது துவயத்தை சொல்லும். பாடகமே, காலில் அணிவது பாடகம். சரணம் பிரஜன்னு எம்பெருமான் சொன்னானே, மாம் ஏகம் சரணம் பிரஜன்னு, அதனாலே அது சரம ஸ்லோகத்தை குறிக்கிறது. இப்படி தோடே என்பதினாலே திருமந்திரத்தையும், செவிப்பூவே என்பதினாலே துவயத்தையும், பாடகமே என்பதினாலே அந்த சரம ஸ்லோகத்தையும் அதி அற்புதமாக காட்டுகிறாள் ஆண்டாள். தோடு அது மண்டலாகாரம், அது பிரணவம். செவிப்பு ஸ்வயம்போக ரூபம், அது துவயம். பாடகம் பந்தகம் உபயாந்தர பக்தி, இந்த மூணுமே ஞானம் பக்தி வைராக்கியம்ங்கிறதானதான் நம்ம பெரியவா இன்னொரு விதமாகவும் அர்த்தம் சொல்லிருக்கா. என்று பல்கலனும் யாமணிவோம். இது பல்கலன்கள் என்ன? ஞானம் பக்தி வைராக்கியம், இவை பல்கலன்கள், இவை நாம் அணிவோம். ஆடை உடுப்போம். ஸ்ரீவைகுண்டத்தில் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண பல சரீரங்களை எடுத்துக்கொள்வோம். ஆடை உடுப்போம்னா சரீரம். இது இங்கே இருக்கும்போதே இந்த ஜீவாத்மா இந்த பாப புண்ணியத்தினாலே திரும்ப திரும்ப பிறந்து செத்துன்னு இருக்கான் பாருங்கோ. அந்த ஆத்மா அழியறதில்லை, அந்த ஆத்மா சரீரங்கிறது சட்டை மாதிரி. இப்போது நேத்தி போட்டுட சட்டை அழுக்கா படுத்துன்னு இன்றைக்கி அதை துவக்கி போட்டுவிட்டு வேறு புதுசு வேறு முன்னே நன்னா துவச்சி வச்சு சட்டையை போட்டுக்கிறோமோனோ, அந்த மாதிரி இந்த ஜீவாத்மா சரீரத்தை அது சட்டையை போட்டுக்கிற மாதிரி எடுத்துக்கிறதுன்னார் அண்டார். இது பாஷ்யக்காரர் கத்தியத்திலேயும். அப்படி நமக்கு ஏகதா பவதி, தித்தியா பவதி, திருத்தியா பவதி, சதுர்த்தா பவதி அப்படின்னு பல்வேறு சரீரங்களை எம்பெருமானுடைய கைங்கரியார்த்தமாக. இப்போது எம்பெருமானு திருவாராமன் இருக்கான் ஜீவாத்மா அந்த முக்தன். அப்போ என்னன்றது, சாமரம் போடணும்னு ரெண்டு உருவம் எடுத்துன்னு ரெண்டு பக்கமும் சாமரம் போடுறான். அப்புறம் எம்பெருமானுக்கு குடை பிடிக்கணும்னு தோன்றது, குடை பிடிக்கிறான் இல்லையா. அதுக்கப்புறம் எம்பெருமான் திருமஞ்சனம் பண்ணும்போது அந்த சங்கச்சார சக்கரதார அந்த சல்லடை பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு ஆள் போகணும். அந்த மாதிரி சங்கதார சக்கரதார பண்ணுறதுக்கு ரெண்டு ஆள். இப்படி பல்வேறு உருவங்களை எடுத்துக்கொண்டு தான் எம்பெருமானுக்கு கைங்கரியன் பண்ணுறான். அதனாலே ஆடை உடுப்போம். அதன் பின்னே அதற்கு பிற்பாடு பால் சோறு மூடனை வெய்து முழங்கை வழிவார. பார்ச்சோரானது கைங்கரியம், மூட நெய் வெய்வதாவது அந்த கைங்கரியம் மறையும்படி பாரதந்திரியத்தை வெளியிடுவது. முழங்கை வழிவார என்பதனாலே பூர்வாச்சாரியன், பிராச்சாரியன், சுவாச்சாரியன், சிஷ்யன், பிரசிஷ்யன்னு அப்படியே ஓராண் வழியில் அந்த ஆச்சாரிய பரம்பரை போகிறதே அந்த ஞான உபதேசாதிகளை சொல்லப்படுறதுனால. இப்போது நீர் வந்து தாரையாக பெருகும். அதுலேருந்து இப்போ ஒரு பைப்பு இருக்குது, அதில் டம்ளர் இல்லைன்னு வச்சுப்போம். அப்போ என்ன பண்ணுறான், அவன் கையால் குடிக்கிறான். குடித்தா அந்த நிறைய வர்றது அந்த முழங்கையில் வழியிறது, அதை இன்னும் பிடிச்சி குடிக்கிறான், அது அப்படியே போகிறதும்னா. அந்த மாதிரி முழங்கை வழியாக பெருகும் நீரை மற்றவன் பெருகுமா போலே நம் ஆச்சாரிய சிஷ்ய பரம்பரை அப்படி தான் வருது. அதனால் பார்ச்சோறு மூடனை வெய்து
அப்போ கைங்கரியம் மறையும்படியாக தன்னுடைய பாரதந்திரியத்தை வெளியிட்டு அது ஓரான் வழி அந்த ஆச்சாரிய பரம்பரையிலே வந்து கூடி இருந்து குளிர்ந்து அப்போ விஸ்லேஷரகித சம்ஸ்லேஷம் இங்கே சொல்லப்படுகிறது. விஸ்லேஷம்னா என்ன? பிரிவு. அந்த ரகிதன்னா இல்லாத, பிரிவே இல்லாத சம்ஸ்லேஷம் சேர்க்கை. நச்சப்புனகா அவர்த்ததே, வைகுண்டத்து போனதுக்கப்புறம் திரும்பி வர முடியுமோ? பிணை ஒடுக்கிலும் போகவிட்டாரேன்னா ஆழ்வாருடையது. அப்போது இந்த விரக தாபமே இல்லை அவனுக்கு, எப்போதும் குளிர்ச்சி. விரக தாபத்தினாலே அந்த சூடு இல்லை அவனுக்கு, அப்போது குளிர்ச்சி. போக்தாவான பரமாத்மாவுடனும் போக்ய பூதர்களான நித்தியர்களுடனும் இதர முக்தர்களுடனும் கூடி நாங்கள் பிரிவில்லாததான அனுபவத்தை பெற வேணும் என்ற பிரார்த்தனை கூடி இருந்து குளிர்ந்து அப்படின்னு. திருப்பாவையில் முதல் அஞ்சு பாசுரங்கள் நோம்பை பற்றியதாக அமைகிறது. ஆறாவது பாசுரம் முதல் பதினைந்தாவது பாசுரம் வரை ஆழ்வார்களை எழுப்புவதாக அமைகிறது. பதினாறாவது முதல் இருபத்தி ஏழாவது வரை அது, இதில் பன்னெண்டு இருக்குது, பதினாறுலேருந்து இருபத்தேழு. இந்த பன்னெண்டுங்கிறது என்ன? துவாதசி, ஏகாதசி உபவாசம் இருந்து அந்த ஆயாசம் தீர துவாதசி பாரணையில் அந்த சக்கரை பொங்கல் நெய் வெடிய சாப்பிட வேண்டாமோ? அதனால தான் இந்த இருபத்தி ஏழாவது பாசுரத்தில் சக்கரை பொங்கல் பாசுரமாக அதை வச்சுருக்காளாம். ஆண்டாலும் திருமாலிருஞ்சோலை அழகருக்கு நாரும் நரும் பொழில் மாலிரும் சோலை நம்பிக்கு நான் நூறு தடாவில் வெண்ணெய் வாய் நேந்து பராவி வைத்தேன் நூறு தடா நிறைந்த அக்காரடிசில் சொன்னேன் ஏறு திருவுடையான் என்று வந்து இவை ஏற்குங்கொலோன்னு. ஆண்டாள் மானசீகமாக தன் மனசினால சமர்ப்பிச்சத சாக்ஷாத்தாகவே நேரடியாகவே அதை காரியகரமாக்கினவர் ஸ்ரீபாஷ்யக்காரர். அதனாலே அவர் அண்ணன் ஸ்தானத்தில் நின்று தங்கை ஆசைப்பட்டதை பூர்த்தி பண்ணதனாலே அந்த ஆண்டாளே ஸ்ரீபாஷ்யக்காரரை எம் அண்ணாவோன்னாலாம். அதனால தான் இன்னளவும் நாம் ஸ்ரீ ஆண்டாளுடைய வாழித்திருநாமத்தில் பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியேன்னு சொல்லுருக்கோம். பிரபன்னன் தன்னுடைய உத்தரகிருத்தியத்தை செவ்வனே நடத்தி கொண்டு அச்சிராதிகதி சிந்தனத்தை எப்பொழுதும் மனத்தினால் ஸ்மரித்து கொண்டு மானசீகமாகத்தான் முக்தனாக ஆக மாறியும் ஸ்ரீவைகுண்டத்திலே நித்தியமுத்திரருடன் கூடி தான் குளிர்ந்திருப்பதாகவும் பிரார்த்திப்பதாக அமைகிறது இந்த பாசுரம். சதமகமணி நீலாசாருகல் ஆரகஸ்தாஸ்தனபரணமீத அங்கீசாந்திர வாசல்ய சிந்து அலகுமிதா கிருஷ்ணநாதா விலசதி கிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானா கவிதார்கிய சிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.